நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோம்ல. ஆஃபீஸில் போனால் பாஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு தொல்லை, வீட்டில் வந்தால் ஒய்ஃப் வந்து எங்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்க, டைம் ஸ்பெண்ட்வே மாட்டேன்றீங்க, வெளியில் எங்கேயாவது கூட்டின்னு போக மாட்டேன்றீங்கன்னு அது ஒரு தொல்லை. பசங்க அவங்கள பின்னாடி ஃபாலோ பண்ணி அவங்கள சரி பண்ணுறதே ஒரு பெரிய தலைவலி, நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றாங்க. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ரூட் காஸ் என்னன்னு தெரியுமா? ரெண்டே ரெண்டு விஷயம் தெரிஞ்சால் போதுங்க, அது தெரிஞ்சால் அது எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசை பற்றின ஒரு தெளிவான புரிதல் நம்மக்கிட்ட இல்லைங்க. மனசை பற்றின ஒரு தெளிவான புரிதல் கிடச்சா இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். மனசுனா என்ன அப்படின்றத ஒரு கிளியராக புரிதலுக்கு தாட் அண்ட் திங்கிங் அப்படின்ற ஒரு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. அதை பற்றி ஒரு கிளியராக டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாங்க. நம்ம இன்னும் அதை கிளியராக புரிஞ்சிக்கணுன்னா, நம்ம பாடியில் உடம்பில் பார்த்திங்கன்னா தானாக இயங்குகிற இயக்கம் இருக்குது. அதாவது நம்ம லங்ஸு, கிட்னி, லிவர் இதெல்லாம் தானாக இயங்கிட்டுருக்கு, நம்ம இயக்கிறதில்ல இல்லையா? நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட அது தன்னால் இயங்கிட்டுருக்கு, நம்ம எதுவுமே பர்மிஷன் கொடுத்து அதை இயங்க வைக்கிறதில்ல. இதே இன்னொரு இயக்கம் வந்து நம்ம நடந்து போகிறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது இதெல்லாம் நம்மளாக இயக்கிற இயக்கம். இதே மாதிரி மனசில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து தானாக இயங்குகிற இயக்கம், அது வந்து தாட்ஸ், எண்ணம் அப்படின்னு சொல்கிறோம். அது தன்னால் நடந்துகிட்ருக்கும். நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட என்ன வேறு எதோ பற்றி எண்ணம் ஓடிட்டுருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்மளாக செய்கிற செயல் தான் திங்கிங், சிந்திச்சு ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது. ஓகேவா? ஆஃபீஸில் போய் சிந்திச்சு வேலை செய்கிறது, அதை பற்றி பண்ணுறது. ஸோ இதுதான் ரெண்டு, இந்த டிஃப்ரென்ஸை கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனை எங்கே வருது அப்படின்னாவே இந்த தானாக நடக்கிற போர்ஷன், தானாக இயங்குகிற இயக்கம்ல தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அங்கே தான் நம்ம போட்டு முட்டிக்கிட்டு போராடிட்டுருக்கோம் டெய்லி. எல்லா பிரச்சனைக்கான ரூட் காஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த தானாக இயங்குகிற இயக்கம் நம்ம அதில் நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இல்லை, அங்கே நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது, அதை வந்து சரிக்கு கொண்டு வரவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளாக செய்கிற இயக்கம், நம்ம வேலை என்ன இருக்கோ, நம்ம எங்கே வேலை செய்ய முடியுமோ அங்கே மட்டுமே செஞ்சு நம்ம பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருந்துட்டு போகலாங்க. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்ஸ். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம், வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம், கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நாள் 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள். நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோம்ல. ஆஃபீஸில் போனால் பாஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு தொல்லை, வீட்டில் வந்தால் ஒய்ஃப் வந்து எங்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்க, டைம் ஸ்பெண்ட்வே மாட்டேன்றீங்க, வெளியில் எங்கேயாவது கூட்டின்னு போக மாட்டேன்றீங்கன்னு அது ஒரு தொல்லை. பசங்க அவங்கள பின்னாடி ஃபாலோ பண்ணி அவங்கள சரி பண்ணுறதே ஒரு பெரிய தலைவலி, நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றாங்க. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ரூட் காஸ் என்னன்னு தெரியுமா? ரெண்டே ரெண்டு விஷயம் தெரிஞ்சால் போதுங்க, அது தெரிஞ்சால் அது எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசை பற்றின ஒரு தெளிவான புரிதல் நம்மக்கிட்ட இல்லைங்க. மனசை பற்றின ஒரு தெளிவான புரிதல் கிடச்சா இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். மனசுனா என்ன அப்படின்றத ஒரு கிளியராக புரிதலுக்கு தாட் அண்ட் திங்கிங் அப்படின்ற ஒரு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. அதை பற்றி ஒரு கிளியராக டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாங்க. நம்ம இன்னும் அதை கிளியராக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம பாடியில் உடம்பில் பார்த்திங்கன்னா தானாக இயங்குகிற இயக்கம் இருக்குது. அதாவது நம்ம லங்ஸு, கிட்னி, லிவர் இதெல்லாம் தானாக இயங்கிட்டுருக்கு, நம்ம இயக்கிறதில்ல இல்லையா? நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட அது தன்னால் இயங்கிட்டுருக்கு, நம்ம எதுவுமே பர்மிஷன் கொடுத்து அதை இயங்க வைக்கிறதில்ல. இதே இன்னொரு இயக்கம் வந்து நம்ம நடந்து போகிறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது இதெல்லாம் நம்மளாக இயக்கிற இயக்கம். இதே மாதிரி மனசில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து தானாக இயங்குகிற இயக்கம், அது வந்து தாட்ஸ், எண்ணம் அப்படின்னு சொல்கிறோம். அது தன்னால் நடந்துகிட்ருக்கும். நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட என்ன வேறு எதோ பற்றி எண்ணம் ஓடிட்டுருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்மளாக செய்கிற செயல் தான் திங்கிங், சிந்திச்சு ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது. ஓகேவா? ஆஃபீஸில் போய் சிந்திச்சு வேலை செய்கிறது, அதை பற்றி பண்ணுறது. ஸோ இதுதான் ரெண்டு, இந்த டிஃப்ரென்ஸை கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனை எங்கே வருது அப்படின்னாவே இந்த தானாக நடக்கிற போர்ஷன், தானாக இயங்குகிற இயக்கம்ல தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அங்கே தான் நம்ம போட்டு முட்டிக்கிட்டு போராடிட்டுருக்கோம் டெய்லி. எல்லா பிரச்சனைக்கான ரூட் காஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த தானாக இயங்குகிற இயக்கம் நம்ம அதில் நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இல்லை, அங்கே நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது, அதை வந்து சரிக்கு கொண்டு வரவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளாக செய்கிற இயக்கம், நம்ம வேலை என்ன இருக்கோ, நம்ம எங்கே வேலை செய்ய முடியுமோ அங்கே மட்டுமே செஞ்சு நம்ம பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருந்துட்டு போகலாங்க. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்ஸ்.